ட்ரோன் பயன்படுத்தி மருந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஆள் சிக்கனம் ரொம்ப கம்மியாயிடுது. ஒரு ஏக்கருக்கு ஆகிற செலவில் 30% செலவு தான் இதுக்கு ஆகுது. அதே மாதிரி முழுசாக வந்து ஆட்டோவில் பண்ணுறனால உங்களுக்கு பயிருக்கு வந்து எந்த இடமும் இடம் விடாத முழு மருந்து கான்சன்ட் ஃபுல்லாகவே பயிருக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பயிருக்கு முழுமையாக நன்மை தரும். அண்ணா வணக்கம். வணக்கங்க. இப்போ நம்ம சரௌண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ட்ரோனை பயன்படுத்தி விவசாய நிலங்களுக்கு வந்து மருந்து தெளிச்சுட்டு வரீங்க. இந்த மருந்து தெளிப்பு முறையை வந்து நீங்கள் எப்படி வந்து ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்துனீங்க? என் பேர் சந்தோஷ்குமாருங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் வட்டம் பூசப்பாடி கிராமத்தில் இருக்கிறேங்க. நான் இப்போ வந்து ஒரு சமீபமாக ஒரு 6 மாத காலமாக இந்த ட்ரோன் மூலயமா எல்லாம் இந்த பக்கத்தில் மருந்து தெளிச்சுட்டு வரேங்க. இப்போ நாங்கள் வந்து அம்மன் ட்ரோன்ஸில் பேரில் இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா மருந்து ஃபில் பண்ணுற டேங்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 10 லிட்டர் பிடிக்கும். ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா 10 லிட்டர் தண்ணி தாங்க. மருந்து இதிலே ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இது 4 நாசிலுங்க. இதுதான் வந்து மருந்து தெளிக்கிறதுக்கு பயன்படுற 4 நாசில். இது பார்த்திங்கன்னா 10 லிட்டர் டேங்குங்க. இது வந்து தண்ணியில் கலந்து மருந்து வந்து எவ்வளோ என்ன பயிருக்கு என்ன மருந்து வேணுமோ அந்த கான்சன்ட்ல கலந்து இதில் நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். ஃபில் பண்ணிட்டோம்னா இது இந்த மோட்டர் கீழே இருக்குங்க. மோட்டர் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஓஸ் மூலிமா வந்து இந்த நாசிலுக்கு வந்துடும். இந்த நாசிலில் நம்ம வந்து அங்கே ஆன் பண்ணோம்னா நாசிலில் மருந்து வந்து 4 நாசிலையும் வர ஆரம்பிச்சிடுங்க. இதுதான் இதனுடைய இதுங்க. அடுத்தது இந்த ட்ரோன் வந்து இது வந்து ப்ரொஃபலர்னு சொல்கிறது, ரெக்கை பறக்கிறதுக்கான ரெக்கை. இதனுடைய ஃபேன் காற்று வந்து அந்த வர நீரை வந்து 100 பாகமாக பிரித்து கொடுக்கும். பிரித்து கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த தண்ணி வந்து அப்படியே புகையாக பரவ ஆரம்பிச்சிடுங்க. மருந்து எந்தெந்த செடிக்கு எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாத கிளீனாக பரவ ஆரம்பிச்சிடும். ஆனால் இப்போ இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டீசல் அல்லது பெட்ரோல் எதை பயன்படுத்தி ரன் பண்ணுறீங்க? இது டீசலும் இல்லைங்க, பெட்ரோலும் கிடையாது. இது வந்து சார்ஜ் பண்ணி பண்ணுறது. பேட்டரி பார்த்தீங்கன்னா இது 16000 mAh பேட்டரி. இது வந்து 1 டைம் சார்ஜ் பண்ணால் 30 நேரம் ஆகுங்க. 30 நேரம் சார்ஜ் ஆச்சுன்னா தாராளமாக 1 ஏக்கர் வந்து நம்ம ப்ரே பண்ணலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சார்ஜ் பண்ணுறதுனால அது வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக தெரியுதா, இல்லை பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ணுறது ரெண்டில் வந்து எது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது இந்த ட்ரோனுக்கு? இல்லை சார்ஜ் பண்ணுறதுனால தான் இது பயனுள்ளதாக தெரியுது. பெட்ரோல் டீசல்னு பார்த்தீங்கன்னா மெக்கானிசம் அதிகமாக போயிடும். அதனுடைய இது வந்து விவசாயிக்கு வந்து செலவு அதிகமாக பண்ணுற மாதிரி ஆகிடுங்க. அதுக்கு சார்ஜ் அதிகமாக பண்ணுற மாதிரி ஆகிடும். மெயின்டெனன்ஸ் செலவு அதிகம் ஆகிடும். இப்போ நம்ம ட்ரோன் பயன்படுத்தும் போது இந்த பேட்டரி பயன்படுத்துறதுனால வந்து உங்களுக்கு திரும்ப ரீயூஸ் பண்ணிக்கலாம். விவசாயிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்த செலவு தான் பயன்படுத்துறது. ஆனால் நீங்கள் பயன்படுத்துகிற ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ட்ரோன் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி உடையது? ட்ரோனில் பார்த்தீங்கன்னா 5 லிட்டர் 10 லிட்டர்னு இருக்குங்க. இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து 10 லிட்டர் ட்ரோன் தான். 10 லிட்டர் பயன்படுத்தினோம்னா 1 ஏக்கர் வந்து ஃபில்லாக அடிச்சிடலாம். 1 ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் தண்ணி போதுமான ஒன்றுங்களா? போதுமான ஒன்றுங்க. இல்லை அனைத்து பயிர்களுக்குமே 10 லிட்டர் தானுங்களா, இல்லை பயிருக்கு ஏற்ற மாதிரி? இல்லை அனைத்து பயிர்களுக்குமே 10 லிட்டர் தாங்க. அதாவது விவசாயி வந்து ஒரு ஆளை வச்சு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 ஏக்கர் வந்து 10 லிட்டரில் அடிக்க முடியாது. இது நவீனத்தில் இது ட்ரோன் பயன்படுத்துறதுனால உங்களுக்கு வந்து சீக்கிரம் அடிச்சுட்டு வந்துடும். ஆனால் ஒரு விவசாய நிலத்தில் இந்த ட்ரோனை பயன்படுத்தி முதல்ல வந்து எப்படி மருந்தடிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த ப்ராசஸை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணே. ஃபோன் பண்ணி கேட்பாங்க, வந்துடுவோம். வந்து இடத்த வந்து ட்ரோனை இறக்கிட்டு இடத்த பார்த்து பார்ப்போம். பார்த்துட்டு அது வந்து முழுசு முழுக்க வந்து GPS மூலமாக யூஸ் ஆகிறதாங்க. இது அது ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா அது செல்லுலேயே நாங்கள் கண்ட்ரோல் வந்து இது வச்சுருக்கோம். நிலத்தை வந்து விவசாய நிலத்தை வந்து நாங்கள் அளந்துருவோம் ஃபஸ்ட்டு. அதுக்கு வந்து இதனையே GPS ஒன்று இருக்குங்க, அது மூலயமா அளந்துருவோம். அளந்துட்டு செல்லில் வந்து மேப் போட்டுவோம் எதோடு இருக்குது என்னான்னு. அளந்து வரும்போது பார்த்திங்கன்னா எத்தனை ஏக்கருங்கிறது எங்களுக்கு செல்லுலேயே வந்து சொல்லிவிடுங்க. ஏக்கருக்கு 1 டேங்க் கணக்கு பண்ணிக்கிறோம். 1 ஏக்கருக்கு மேலே இருந்து 2 ஏக்கர் வருதுன்னா 2 டேங்கு, 1 ஏக்கர்னா 1 டேங்கு, அது மாதிரி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. இப்போ நீங்கள் அந்த மாதிரி GPS பயன்படுத்தி நீங்கள் வந்து இப்போ மருந்து தெளிக்கிறதுனால இப்போ பக்கத்து விளைநிலங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுங்களா, இல்லை அவங்களுக்கு இப்போ இந்த நிலத்தில் தெளிக்கிறது அந்த நிலத்துக்கு ஏதாவது யூஸ் ஆகுமா? இல்லை அப்படி இல்லைங்க. நமக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிறத நம்ம வைக்கிறோமோ அதை விட்டு ட்ரோன் வந்து நம்ம வெளியே போகாதுங்க. நம்ம எந்த இதை மார்க் பண்ணுறோமோ அதோடு நின்றுக்கும், அதை விட்டு வெளியே போகாது. அதனால் பக்கத்தில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராதுங்க. அதே போல் இந்த ட்ரோன் வந்து இந்த விவசாய நிலத்தில் வந்து மருந்து தெளிச்சுட்டு போகும்பொழுது அதிகபட்சம் எவ்வளோ நேரம் வந்து இது வந்து தெளிக்கும்? இது பார்த்தீங்கன்னா பயிர் எந்த பயிருக்கு வேணாலும் தெளிக்கலாம். மரவள்ளியிலிருந்து கரும்புலேருந்து வாழையிலிருந்து தென்னை மரத்து வரைக்கும் தெளிக்கலாங்க. மாமரம் அனைத்து மர வகையான இதுக்கு எல்லாத்துக்கும் தெளிக்கலாங்க. அதே மாதிரி செடி வகைக்கும் தெளிக்கலாம். கள்ளச்செடி கள்ளப்பயிரிலிருந்து எல்லாத்துக்கும் தெளிக்கலாம். பயிரிலிருந்து 3 அடி வச்சு, 3 அடி அதாவது 1 மீட்டர் வச்சு தெளிப்பாங்க.
ஒரு மீட்டர் வச்சு தெளிக்கும் போது 12 அடி அகலத்தை கவர் பண்ணி வருங்க. இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விவசாய நிலங்களில் நிறைய பேர் களைக்கொல்லி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். இந்த ட்ரோனை பயன்படுத்தி களைக்கொல்லிலாம் நம்ம தெளிக்கலாங்களா? அனைத்து மருந்துகளும் ட்ரோனை பயன்படுத்தி அடிக்கலாங்க. ஏன்னா இப்போ களைக்கொல்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதிக உயரத்தில் நீங்கள் ட்ரோனை பறக்க விடும்பொழுது பக்கத்து விளை நிலங்களுக்கெல்லாம் பரவது வாய்ப்பு இருக்குது. அதை நீங்கள் வந்து எப்படி கட்டுப்படுத்துறீங்க? அதுக்காக தான் நாங்கள் இந்த ஜிபிஎஸ் வச்சு நாங்கள் ஆல்ரெடி முதல்ல மார்க் பண்ணிக்கிறேங்க. அந்தாண்ட வந்து ஒரு 3 மீட்டருங்கிறது 6 மீட்டராக வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அடுத்த நிலத்துக்கு பாதிக்காத அளவுக்கு இடத்த குறைச்சிருவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தெளிச்சுட்டு போகும்பொழுது, ஏன்னா ஒவ்வொரு பயிரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தகவமைப்பு நமக்கு இருக்குது. எல்லா பயிர்களுக்கும் அந்த தாள்கள் மேலே வந்து மருந்து வந்து சரிசமமாக போய் படுதுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரொப்பலரோட இந்த ப்ரொப்பலரோட ஃபேன் இந்த ரெக்கையோட காற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த மருந்தை வந்து மருந்து அது நாசிலில் மருந்து மட்டும்தான் வருங்க. அதை பிரித்து கொடுக்குற வேலை வந்து இந்த ப்ரொப்பலரோட வேலை. இதனுடைய ஃபேன் ரெக்கை வந்து இப்போ மருந்தையும் பிரித்து கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பயிரையும் ஒரு அலசு அலசி காட்டுங்க. அப்படிங்கும் போது பார்த்தீங்கன்னா அனைத்து பக்கமும் வந்து உங்களுக்கு தெளிவாக பட்டுரும், எதுவும் மிஸ் ஆக வாய்ப்பே இல்லைங்க. ட்ரோனை பயன்படுத்தி இப்போ விவசாய நிலங்களுக்கு வந்து மருந்து தெளிக்கிறோம். அப்படி மருந்து தெளிக்கும் பொழுது இந்த விவசாயிகளுக்கு வந்து என்னென்ன நன்மைகள்லாம் ஏற்படுது? இப்போ ட்ரோனை பயன்படுத்தி மருந்து தெளிக்கும் போது பார்த்தீங்கன்னா முதல்ல நேரம் சிக்கணும், நேரம் வந்து டைம் வந்து இது இன்றைக்கி இருக்கிற விவசாயத்துக்கு வந்து ஆள் கிடையாது, அதனால் ஆள் பற்றாக்குறை வந்து ட்ரோன் வந்து உங்களுக்கு சரி பண்ணுது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எடுத்துகிட்டு ஆள் வந்து மருந்து வந்து மேலே மாட்டிக்கிட்டு இது பண்ணாங்கன்னா மேலே விடும், தோல் மூலியமாக அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகும், புகை வந்து மூஞ்சில் அடிக்கும், அவங்களுக்கு முகம் மூலியமாக பாதிப்பு இது மாதிரி உண்டாகும். இதில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் யாருக்கும் கிடையாது, 0% பாதிப்புங்க. அதே மாதிரி முழுசாக வந்து ஆட்டோவில் பண்ணுறனால உங்களுக்கு பயிருக்கு வந்து எந்த இடமும் இடம் விடாத முழு மருந்து கான்சன்ட் ஃபுல்லாகவே பயிருக்கு கிடைக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா 100% பார்த்தீங்கன்னா பயிருக்கு முழுமையாக நன்மை தரும். இதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா மருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு ஆகிற செலவில் 30% செலவு தான் இதுக்கு ஆகுது. அந்த மருந்தே இதுக்கு போதுமான மருந்து. அப்போ மருந்தோட செலவும் குறையுதுங்க. அப்படி மருந்து செலவு குறையுதுன்னு சொல்கிறீங்களா? அப்போ மருந்தினுடைய அளவு குறையும் பொழுது அந்த பூச்சினுடைய தாக்கத்தை வந்து குறைக்குமா? கண்டிப்பாக குறைக்குங்க. அதாவது எப்படின்னா ஒரு ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 6-8 டேங்க் அடிக்கிறாங்க. அவங்க 8 டேங்க் பார்க்கும்போது 80 லிட்டர் தண்ணி, 80 லிட்டர் தண்ணியில் ஒரு 50 மில்லி போடுறாங்கன்னா அதனுடைய 8.5 அதனுடைய கான்சன்ட்டுக்கும் நம்ம 10 லிட்டரில் பார்த்தீங்கன்னா 300 அதாவது ஒரு 30% மருந்து ஒன்றா கலக்கிறோம். அப்படிங்கும்போது அதனுடைய கான்சன்ட் அதிகங்க. அந்த கான்சன்ட் அதிகமாக இருக்கிறனால உடனே வந்து பாதிப்பு பூச்சி கிடைக்குங்க. ஐயா, விவசாயி அப்படிங்கிற முறையில் இப்போ இந்த ட்ரோனை பயன்படுத்தி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெல் வயலுக்கு வந்து அடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இது எந்த விதத்தில் பயனுள்ளதாக இருக்குது அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். எங்களுக்கு விவசாயம் இல்லைனா 3.5 ஏக்கர் இருக்குங்க. 3.5 ஏக்கர் இருக்க பட்சத்தில் போன வருஷம் மக்காச்சோளம் ஊனி குருத்து பூச்சி வந்து ரொம்ப அழிச்சு வச்சுங்க. இந்த வருஷம் அதே மாதிரி மக்காச்சோளம் பண்ணியிருந்தாங்க. பண்ணியிருந்த உடனே நம்மளால் மருந்து அடிக்க முடியாததுனால பக்கத்தில் வந்து சந்தோஷ்குமார்னு ஒருத்தர் ட்ரோன் வச்சுருக்காங்க, அவரை கூப்பிட்டுட்டு வந்து அடித்தங்க. நல்லா தெளிவாக இருக்குங்க. இந்த வருஷம் மக்காச்சோளம் வந்து நல்லா சாகுபடி வந்துருச்சுங்க. ஏக்கருக்கு வந்து 25 மூட்டை 2 ஏக்கருக்கு 50 மூட்டை வந்துருச்சுங்க. நல்லா இருக்குது. இப்போ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த பவர் ஸ்ப்ரே பயன்படுத்தி தானே அடிச்சிங்களே, அப்போ அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பவர் ஸ்ப்ரேல அடிக்கிறதுல பெட்ரோல் 100 ரூபா பெட்ரோல் தேவை. ஒரு ஆள் தண்ணி ஊற்ற வேணும், ஒரு ஆள் மருந்து ஊற்ற வேணும், ஒரு ஆள் பவர் ஸ்ப்ரே தூக்கிக்கிட்டு அடிக்கணும். ஒரு ஏக்கர் அடிக்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 10 டேங்க் அடிக்கணும், 120 லிட்டர் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி ஆகணும். இந்த ட்ரோனில் அடிக்கிறதுனால 10 லிட்டர் தண்ணியில் நாம் என்ன மருந்து பவர் ஸ்ப்ரேருக்கு ஊற்றுறோமோ அதில் 1/3 ஊற்றினா போதுங்க, செலவு அதில் ஒரு மிச்சம். ஆள் எனக்கு வயசு 44 ஆயிடுச்சு, ஆனதுனால நமக்கு வந்து வேலை செய்ய முடியல. இப்போ ட்ரோனில் அடித்ததுனால பார்த்தீங்கன்னா 1 மணி நேரத்தில் அடிக்க வேண்டியதை 10 நிமிஷத்தில் அடித்து முடிச்சு கொடுத்துடுது. ஒரு மழை வர டைமாக இருந்தது அப்படின்னா அந்த 10 நிமிஷத்தில் அடிக்கிறதுனால 50 நிமிஷம் சேவ் ஆகுறதுனால 50 நிமிஷத்தில் பூச்சி செத்துடுது. பூச்சி செத்துடுதுங்களா? நம்ம 1 மணி நேரம் அடிக்கக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம லாஸ்ட்டு முடிக்கக்குள்ளே வந்து மழை வந்துடும். அந்த லாஸ்ட்டு முடிக்கிறது அந்த 1 டேங்க் மருந்து அடித்த காடு வந்து புழு சாவாது, அதில் ஒரு சிக்கன் இருக்குங்க. இதில் வந்து இது ஒரு 500 ரூபா வாங்குறாங்கன்னா அதில் வந்து ஒரு 1500 ரூபா பக்கம் செலவாங்க பவர் ஸ்ப்ரேல அடிக்கிறதுனால, நமக்கு கெயின் தாங்க. ஆனால் இப்போ நீங்கள் அம்மன் ட்ரோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூடிய விவசாய நிலங்களுக்கு வந்து பயன்படுத்திட்டு வரீங்க, அது மட்டும் இல்லாமல் வாடகைக்கு நீங்கள் வந்து மருந்து தெளிச்சிட்டு வரீங்க. இப்போ உங்களை வந்து விவசாயி இந்த சுற்று வட்டார மக்கள் வந்து அணுகணும் அப்படின்னா எப்படின்னு அணுகணும், நீங்கள் எப்படி அவங்களுக்கு கொண்டு போயிட்டு இதை பயனுள்ளதாக மாற்றுறீங்க? நாங்கள் வந்து தொலைபேசி நம்பர் கொடுத்துருக்குறாங்க, மொபைல் எண் கொடுத்துருக்கோம். மொபைல் மூலமாக காண்டாக்ட் பண்ணாங்கன்னா போயிட்டு நாங்கள் அடிச்சு தருவோம். அது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஆம்னி சொந்தமாக நாங்களே வச்சுருக்கோம், அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா 5 செட்டு பேட்டரி இருக்குது. 5 செட்டு பேட்டரியும் பார்க்க போனால் 5 ஏக்கர் ஓட்டலாம். 5 ஏக்கர் ஓட்டுறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா
ரெண்டு செட்டு சார்ஜர் வச்சுருக்கோம். உங்களுக்கு அரை மணி நேரம் ஒரு பேட்டரி சார்ج ஆகிறதுக்குள்ள ஆகும், அடிக்கி அது அஞ்சு செட்டு அஞ்சு ஏக்கர் அடிக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு அந்த மறுபடியும் சார்ஜ் ஆகிக்கும். அதனால் ஒன்று கண்டிப்பாக நம்ம எத்தனை ஏக்கர் இருந்தாலும் ரன் பண்ணிகிட்டே இருக்கலாம், இதனால் வந்து தடைப்படாது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இப்போ அதிக நிலங்கள் உள்ளவங்க ட்ரோன் பயன்படுத்தினா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு அரை ஏக்கர் குறைவான விளைநிலம் உள்ளவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு போய் இந்த சர்வீஸை செஞ்சு கொடுப்பீங்களா? குறைவான இளநிலை இருக்கிறவங்களுக்கு போய் பண்ணிகிட்டு தான் இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் போகிற மாதிரி இருந்தால் ஒரு நாலு டேங்க் நாலு ஏக்கர் மூணு ஏக்கர் இருக்கிற மாதிரி போகலாம். பக்கமாக இருந்ததுன்னா ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா குறைவாக இருந்தால் கூட போய் அடிச்சு கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க.